காஞ்சிபுரத்தில் குடும்பத்துடன் இலவசமாக மரக்கன்றுகளை நடவு செய்து வரும் இயற்கை ஆர்வலர் லோகநாதனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கீழ் கதிர்பூரைச் சேர்ந்த மேகநாதன் என்பவர் கடந்த 2016 பசுமை கூடாரம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி 50,000 மேற்பட்ட மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கி பொது இடங்களில் நடவு செய்து வருகிறார். இலவச நர்சரி கார்டன் தொடங்கி மரக்கன்றுகளை நடவு செய்து பராமரித்து வருகிறார். மேலும் திருப்பதி குன்றம் துவக்கப்பள்ளியில் அடர்வனம் அமைத்தும் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. விதைகளை வளர்ப்பதற்கு போதுமான களிமண் கிடைக்காததால் மண் அழுவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இருசக்கர வாகனத்தில் சாராயம் கடத்திய 6 கைது செய்யப்பட்டனர். சீர்காழி சரகத்துக்குட்பட்ட பகுதிகளில் புதுச்சேரியில் இருந்து மதுபானம் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் காவலர்கள் அப்பகுதியில் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் சாராயம் கடத்தி வந்த 6 கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 இருசக்கர வாகனங்கள், 450 லிட்டர் சாராயம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே பள்ளி விடுதி காப்பாளரை மிரட்டிய 2 கைது செய்யப்பட்டனர். உத்தமபாளையம் அரசு கள்ளப்பள்ளி மாணவர் விடுதியில் காப்பாளராக மணிமொழி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவரை சில நாள்களுக்கு முன்பு சந்தித்த மன்மதன் மற்றும் மலைச்சாமி ஆகியோர் விடுதி நிர்வாகத்தில் ஊழல் இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இது தொடர்பாக மணிமொழி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவலர்கள் மன்மதன் மற்றும் மலைச்சாமியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவலர்கள் மன்மதன் மற்றும் மலைச்சாமியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.